அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி ஆர் ஏஜ் ஆஃப் ஜான்சன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, சாசர்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி லிட்ரேச்சர் வரைக்கும் எல்லா விதமான லிட்ரேச்சர் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒன் ஆஃப் த டிரான்சிஷன் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அல்லது ஏஜ் ஆஃப் ஜான்சன். குறிப்பாக இதற்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியோ கிளாசிக்கல் பீரியட், ஏஜ் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம், அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு பல பெயர்கள்ல அது அழைக்கப்பட்டது. ஸோ ஹியர் ஏஜ் ஆஃப் ஜான்சன் அல்லது ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், அதைத்தான் ஜஸ்ட் அதனுடைய இன்ட்ரோ மட்டும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தினுடைய இயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1750 to 1798. இந்த ரெண்டு இயருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. 1750 அப்படிங்கிற இயர் பார்த்தீங்கன்னா, போப்பினுடைய காலகட்டம் முடிவடைந்து ஜான்சனுடைய லிட்ரரி பீரியட் தொடங்குது. ஒரு 1800ன்னு நம்ம முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா, ஒரு ரவுண்ட் ஆஃப் முடிச்சுக்கலாம். ஏன் 1798ன்னு முடிக்கிறோம்? ட்ரை டு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன் 1798ன்னு முடிச்சிருக்கிறோம்? இதை முன்னாடி நம்ம நிறைய வகுப்புகள்ல அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அல்லது ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ரைட்டர்ஸ் ஜான்சன் பத்தியும், ஜான்சன் கூட இருக்கக்கூடிய எல்லா கண்டெம்பரரிஸ் பத்தியும் அடுத்த வகுப்புகள்ல தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன? ஸோ நீங்க சொன்ன பிஜி ஸ்டூடெண்டா நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல அஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு எஸ்ஏ டைப் ஆஃப் எஸ்ஏ கொஷின்ஸ் கொடுக்கணும்னாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். பாருங்க, இந்த ஏஜ் ஆஃப் நியூ கிளாசிக்கல், அதுக்கு அப்புறமா வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன். அப்போ இது கிளாசிக்கல்னுடைய டேஸ்டை ஃபாலோ பண்ணி வருதா, இல்ல அதுக்கு அடுத்த காலகட்டம்னா ரொமான்டிக் ரிவைவல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 1798, இது ரொமான்டிக் ரிவைவலினுடைய தொடக்கம், ரொமான்டிக் ஏஜினுடைய தொடக்கம். இது போப் நியூ கிளாசிக்கல் ஏஜினுடைய முடிவு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன். இப்போ இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு லிட்ரரி பீரியடா இருந்தது? வெதர் நியூ கிளாசிக்கலினுடைய டேஸ்ட் கொண்டு வந்ததா, இல்ல ரொமான்டிக் அதனுடைய ஒரு டேஸ்ட கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ரைட்டர்னு எல்லா இதுலையும் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி பாத்தீங்கன்னா ஜான்சன். அதனாலதான் இது ஏஜ் ஆஃப் ஜான்சன் நம்ம சொல்றோம். போயட், கிரிட்டிக் அண்ட் ஆதர் ஆஃப் ஃபிக்ஷன். ஸோ நாவல் எழுதுவாரு. இந்த கிரிட்டிக்னு சொல்றதை விட ஹி வாஸ் அ பயோகிராஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதையும் நீங்க உங்களுடைய நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம், பயோகிராஃபர் சொல்ல போயட். இந்த காலகட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சின்ன மாறுதல், கிளாசிக்கல் ஏஜ் நியூ கிளாசிக்கல் ஏஜ் வந்து சின்ன மாற்றம் அடைந்து சில விஷயங்கள்ல மாறுதல் பண்ணி அந்த தீம்ஸை இவர் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பாருங்க, குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்டலெக்ட், ரீசன், பேலன்ஸ் அண்ட் ஆர்டர். நியூ கிளாசிக்கல் என்ன ஃபாலோ பண்ணிச்சது? கிளாசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரோம் அண்ட் அதர் கிளாசிக்கல் ரைட்டர், ரோம்ல இருந்த ரைட்டர்ஸ், கிரீக்ல இருந்த ரைட்டர்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ், என்னென்ன தீம் ஃபாலோ பண்ணாங்களோ அதையே அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இங்க கொஞ்சம் மாறி காரணம் அறிதல், லாஜிக்கலா திங்க் பண்றது, ரேஷனலிஸ்டிக்கா போறது, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு டேர்ன் ஆகுறாங்க. பாருங்க, அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல ஒரு கேள்வியா மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டு கொண்டிருப்பது, ஜான்சனுடைய டிக்ஷனரி எப்பப்ப பப்ளிஷ் ஆச்சுது அப்படின்னா, இயர் பாருங்க 1755 சரிங்களா, 1755, 1928 ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தன்னுடைய கால் தடத்தை பதிக்கும் முன்பு வரை நம்ம சாமுவேல் ஜான்சனுடைய, இவரத்தான் டாக்டர் ஜான்சன் நம்ம அழைப்போம், அவர் தான் டிக்ஷனரியினுடைய கிங். இன்றைய காலகட்டத்தில் நாம வந்து மொபைல் டிக்ஷனரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறிட்டோம். இருந்தாலும் அந்த பாக்கெட் டிக்ஷனரி, ஒரு ஒரு டேர்ம் ஒரு பதத்திற்கு பிரிண்டிங் வெர்ஷன்ல நீங்க வந்து பார்ப்பதற்கும் டிஜிட்டல் வெர்ஷன்ல பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
ஸோ சிலருக்கு பிரிண்டிங் வேர்ஷன், சிலருக்கு டிஜிட்டல் வேர்ஷன் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். பட் எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸும் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாத காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு சாமுவேல் ஜான்சன். மறக்கக்கூடாது இயர் 1755. ஸோ இதனுடைய ஃபுல் அந்த டைட்டில் ஒன்றும் நான் ரீட் பண்ணுறேன், கவனமாக பாருங்க. That define the English language with index of words found in Shakespeare and other great literary work and an index of frequent terms. ஓகேங்களா? அதாவது இதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக இந்த லைன்ஸ் நான் இப்போ ரீட் பண்ணேன். ஷேக்ஸ்பியருடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1564 டு 1616, 1616 சரிங்களா. அவருமே பல டேர்ம்ஸ், பல ஆங்கில வார்த்தைகளை இந்த மொழிக்கு காயின் பண்ணி கொடுத்துருக்காரு. மில்டன் காயின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஸ்பென்சர் காயின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது புதிய வார்த்தைகளை இவங்க உருவாக்க மாட்டாங்க, யாராவது உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதை கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த டிக்ஷனரி ரைட்டர். இவங்களை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லெக்சிகோகிராஃபர். நோட் த பாயிண்ட், லெக்சிகோகிராஃபர், LEX, லெக்சி கோ, லெக்சிகோகிராஃபர், ஒன் ஹூ கம்பைல்ஸ் டிக்ஷனரியை லெக்சிகோகிராஃபர்னு நம்ம சொல்லுவோம். தென் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல ரெண்டு பாயிண்ட் முடிச்சிருக்கிறோம். அடுத்து பாரு, ஜான்சன் பிலீவ் வாஸ் த பிலீஃப் வாஸ் தட் த லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள் ஷுட் பி யூஸ்ட் இன் லிட்ரேச்சர். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும், இதுக்கு முன்னாடி இருக்க நியூ கிளாசிக்கல் பீரியடுக்கும் ஜான்சனுக்கும் வித்தியாசம் நன்றாக தெரியும். நியூ கிளாசிக்கல் பொறுத்த வரைக்கும் தே நெவர் கான்சன்ட்ரேட் அபவுட் த காமன் ஆடியன்ஸ், they never care about the diction of the common people. ஆன ரொமான்டிக் ஏஜ்ல வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும் கீட்ஸும் மக்களுடைய மொழியை எடுத்து பேசினவங்க. அப்போ அந்த ரொமான்டிக் ரிவைவலுக்கு ஒரு அச்சாணி எங்க போடப்படுகிறது அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் போப்ல போடப்படுது. ஜான்சன் பிலீவ் எனது இலக்கியத்தினுடைய மொழி அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களின் மொழியாக இருக்க வேண்டும். And that a writer should avoid using grammar and vocabulary that did not appeal to the common reader. ஒரு பொது ஜனத்துக்கு தெரியாத அந்த ஒரு அப்பாட்டாக்கரான ஒரு கிராமரையோ ஒரு பூஷுவா மொழியினையோ இல்லை வார்த்தைகளையோ நீங்க வந்து லிட்ரேச்சருக்குள்ள பயன்படுத்துறது சரியில்லை அப்படிங்கிறத ஜான்சன் ஆணித்தனமா உரைக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப ஜான்சனுடைய ஒர்க் எடுத்து படிச்சா நமக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, பிகாஸ் அது வந்து ஒரு மிடில் இங்கிலீஷினுடைய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்ம்ல இருக்குது. வெரி டிஃபிகல்ட் டு ரீட் ஜான்சனும் ஜான்சனுமே. பட் அவர் அன்னைய தினத்துல அவர் வந்து ஆர்கியூ பண்றார், மக்களுடைய மொழியில தான் எழுதணும், பெரிய பெரிய பூஷ்வா லாங்குவேஜ் ஆர் கிராமர் ஃபனட்டிக் அந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்லயே சொல்றப்பா, தமிழ்ல ஒரு ஒரு கப்பலட் சொல்றேன், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. பரியது குறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். திருப்பி ஒரு வாட்டி கூட ரிப்பீட் பண்றேன், பரியது குறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். நேச்சுரலா ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இது புரியாது, இட் ஜஸ்ட் திருக்குறள். ஏன் காமன் பீப்புளுடைய மொழியில அது எழுதப்படலை, நாம இப்ப காமன் பீப்புள் இருக்கிறோம், அவர் எழுதுனது ஏதோ ஒரு செஞ்சுரியில் எழுதிட்டாரு. அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இதை பேசிட்டு இருந்தாங்களா இல்லையாங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு லிட்ரேச்சர் ஈஸியா மக்களுக்கு போய் புரியணும் அப்படின்னா, இப்ப திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, காமன் மேனுடைய என்டர்டைன்மெண்ட், காமன் மேனுடைய அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அவனுடைய கவலைகளை தான் நீங்க லிட்ரேச்சர்ல எழுதுனா தான் அது அவனுக்கு புரியும். ரைட், ஃபைன், வீல் லீவ் தட், அடுத்ததுக்கு வந்துடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஏஜ் ஆஃப் ஜான்சன் மேபி சர்வ்ட் அஸ் பிரிகர்சர்ஸ் ஆஃப் த ரொமான்டிக் ரிவைவல். ரொமான்டிக் ரிவைவலுடைய முன்னோடிகள் அப்படின்னு இந்த ஜான்சன் காலகட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்களை நம்ம அழைக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நியோ கிளாசிக்கல் பீரியட் இருந்தது, அதில் யாருக்கும் புரியாத மொழிகள் எழுதுவாங்க. ஜான்சனுடைய காலகட்டத்தில் மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் எழுதணும் அப்பீல் பண்ணாங்க. ஸோ அதைத்தான் ரொமான்டிக் ரிவைவல் காலகட்டத்தில் வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், கீட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, ஏஜ் ஆஃப் ஜான்சன் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் தி ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன். இது அப்படியே இருக்கூட, இதை நம்ம தனியா ஒரு வாட்டி கூட விளக்கமா பார்க்குது. டிரான்சிஷன்னா மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டம், மாற்றத்திற்கு உண்டான ஒரு காலகட்டம்.
இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விஷயங்களும் மாறுதல் அடையுது. பாருங்க, ஒரு 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 சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயம் பாருங்க. லைக் த ஏஜ் ஆஃப் ஹோம், த பயர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஜான்சன் ஆல் டு ஸ்டிக் டு க்ளோஸ்ட் கப்ளர். இந்த ஏஜ் ஆஃப் போப்ல, ஏஜ் போப் அலெக்சாண்டர் போப்பே என்ன வேர்ஷன் பயன்படுத்துவார்னா, க்ளோஸ்ட் கப்ளட்ட நிறைய பயன்படுத்துவார். க்ளோஸ்ட் கப்ளட்னா இரண்டடி செய்யுள், அதுக்குள்ளேயே அந்த மீனிங் முடிஞ்சிடும். சொல்ல வந்த விஷயம் திருக்குறள் மாதிரி ரெண்டு அடியில எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுக்குவாங்க, அப்படியே இழுத்து அடுத்ததுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இதை போப் அதிகமாக பயன்படுத்துவார். போப்பினுடைய ஒர்க்ஸ் எல்லாத்துலயும் இந்த கப்ளட், க்ளோஸ்ட் கப்ளட் பார்க்கலாம். ஈவன் நீங்க ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ்லயும் க்ளோஸ்ட் கப்ளட்ட நீங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட க்ளோஸ்ட் கப்ளட் பத்தி படிக்கணும்னா ஜஸ்ட் கூகுள் இட், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும். சரிங்களா, போப்பினுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற நோட்ல அதை நோட் பண்ணி வைங்க. சரி, அதே கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே ஸ்டைல, ஏஜ் ஆஃப் ஜான்சன் காலகட்டத்தில் ஜான்சன் அண்ட் அதர் பாயிண்ட்ஸும் அதையே ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா, ஃபைன். தென் இதே மாதிரி போப்பினுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஸ்டைல்ஸ், ஒன்று ரெண்டு ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, ஒன்று ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணல. யாரெல்லாம் பார்ப்போம். திஸ் இஸ் த பீரியட் இன் விச் கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ் வேர் புரோக்கன். அதுதான் டிரான்ஸ்லேஷன், மாற்றம். கிளாசிக்கல் ட்ரெடிஷன் உடையுது அண்ட் ரொமான்டிக் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணப்படுது. இதெல்லாம் 50-50 தான், நான் சொன்னது வந்து 50-50. த ஃபியூஷன் ஆஃப் அரிஸ்டோக்ரசி அண்ட் மிடில் கிளாஸ் தட் பிகன் இன் த ஏஜ் ஆஃப் ஹோப் வாஸ் கம்ப்ளீட் இன் த ஏஜ் ஆஃப் ஜான்சன். மேல்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் ஒரு கிளப் ஆகக்கூடியது, ஃபியூஷனா இணையிறது, அந்த ஒரு மர்ஜிங் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட்ங்கிறது ஏஜ் ஆஃப் ஹோப்லயே தொடங்கிடுச்சு. ஜான்சனுடைய ஏஜ்ல அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. Then, the emergence of middle class led to the rise of sentimentalism, feelings, and emotion. The middle class ரொம்ப ஆடியன்ஸா வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரொமான்டிக்கல் ரிவைவல் அல்லது பிரிகாசஸ் ஆஃப், அதாவது ரொமான்டிக் ரிவைவலுடைய முன்னோடிகள் நாம சொல்றோம் இல்லைங்களா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் அவங்களுடைய தீம்ஸ் எடுத்து லிட்ரேச்சர் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சென்டிமெண்டலா இருப்பாங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, லவ் பெயின் ட்ராமாஸ் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு எப்படியோ அதே மாதிரிதான் அன்றைய காலகட்டத்தில். அடுத்த முக்கியமான ஒரு ஈவெண்ட் இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் காலகட்டத்தில் நடந்தது, அல்லது ரொமான்டிக் ரிவைவல் காலகட்டத்திலையும் நீங்க இதை தொடர்புபடுத்திக்கலாம். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி. சோசியலிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு டாபிக் நாம எப்பவுமே அதை படிக்க சொல்லுவோம். அதை படிச்சுக்கிட்டு நீங்க லிட்ரேச்சருக்குள்ள வாங்க, அப்போதான் லிட்ரேச்சரை நீங்க இங்கிலாந்தினுடைய ஹிஸ்டரி கூட பொருத்த முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். என்ன சார் பிரெஞ்சு புரட்சின்றீங்க, சோசியலிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்துக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா பிரிட்டிஷ்லயும் இங்கிலாந்துலயும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆணி வேராக இருந்தது அப்படிங்கிறது உண்மை, ரைட். பிரெஞ்சு ரெவல்யூஷன் இயர் பாருங்க, 1789. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1798 பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட். நம்ம தொடக்கத்துல பார்த்தோம் ஏன் ஜான்சனுடைய ஏஜ் வந்து 1798ல முடியுதுன்னா, அதுல ரொமான்டிக் ஏஜ் வந்து தொடங்குது. லிரிக்கல் பேலட், வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும் எழுதி பப்ளிஷ் பண்ண லிரிக்கல் பேலட் அப்ப பப்ளிஷ் ஆச்சுது. அதனால அந்த இயரை நம்ம வந்து தொடக்க காலகட்டமாக வச்சிருக்கோம். 1800 ஏன் வைக்கலன்னா இதுதான் காரணம். அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுங்க, 1798 இங்கே 1789. ஸோ ஒரு 10 வருட காலம் இந்த புரட்சிங்கிறது நடக்குது. அது தொடங்கினது பார்த்தீங்கன்னா 1809ல. என்ன நடக்குது, ஃப்ரெஞ்சில் பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா, ஃப்ரெஞ்சு மொனார்க் அதை, அதாவது ஃபியூடலிசம், அதை கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க புரட்சியாளர்கள். அப்படி கடத்தி விடப்படுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிறையை உடைச்சிட்டு கைதிகள் எல்லாம் இதுல இருந்து தப்பி வெளியே வர்றாங்க. ஸோ ட்ரை டு ஆன்சர் த நேம் ஆஃப் தட் பிரிசன், எந்த பிரிசனை உடைச்சிக்கிட்டு கைதிகள் புரட்சியாளர்கள் வெளியே வந்தாங்க. அதைத்தான் நம்ம பிரெஞ்சு புரட்சியினுடைய தொடக்கமாக நம்ம பார்க்கிறோம். எதுன்னு சொல்லணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் தட் பிகம் அத்தாரிட்டேரியன் அண்ட் மிலிட்ரியஸ்டிக். ஒரு சுதந்திரமான ஒரு அரசை கட்டமைக்க வேண்டும்
அப்படின்னு இந்த பிரெஞ்சு புரட்சியானது நடக்குது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒற்றை மன்னர் ஆட்சி அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும்னு விரும்புறாங்க மக்கள். ரேடிக்கல் சோசியல் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் லிபரலிசம். லிபரலிசம்னா சாராள மயமாக்குதல். கேபிட்டலிசத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கேபிட்டலிசம்னா ஒரு ஆள் தான், ஒன் மேன் ஸ்டேட் கையில தான் எல்லாமே இருக்கும். லிபரலிசம்னா சாராளமயமாக்குதல், எல்லாருக்கும் எல்லாருக்கும் சரிங்களா. அண்ட் அதர் என்லைட்மெண்ட் பிரின்சிபல், நிறைய கொள்கைகள் வச்சிருந்தாங்க, அதை அமல்படுத்துறதுக்காக இந்த புரட்சி நடந்தது. ஸோ இந்த புரட்சியினுடைய எண்டு யாருக்கு பவர் கிடைக்குதுன்னா, நெப்போலியனுக்கு, ரைஸ் ஆஃப் நெப்போலியன் போனப்பா, இவருக்கு தான் பவர் கிடைக்குது. இதுவும் கொஞ்ச நாள்ல அகற்றப்பட்டு விடும் ரைட். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் நேர இதுக்காக நான் என்ன பண்றேன், ரொம்ப சுருக்கி சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன். இதை பத்தி இன்னும் அதிகமா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு தனியா ஒரு டைட்டிலா போடுங்க, சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துக்குள்ள போங்க, அந்த டாபிக்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் போடுங்க, கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கங்க. பிரிட்டானிக்கா விக்கிபீடியால போய் ஒரு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் செலவு பண்ணீங்கன்னா இதை பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன போது ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பார்த்துருவோம் என்னென்ன. ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், ஒரு மாற்றம் அடைந்த காலகட்டம், மாற்றத்திற்குரிய காலகட்டம். என்ன ஆகுது இந்த காலகட்டத்தில், ஏன் இந்த காலகட்டத்தை டிரான்சிஷன் அழைக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான், நியோ கிளாசிக்கலுடைய ஒரு டேஸ்ட், ரொமான்டிக் ரிவைவலுடைய ஒரு டேஸ்ட், ஸோ இது போத் ரெண்டு மிக்ஸ் ஆகி மர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம்னு இதை சொல்றேன். பாருங்க போப் இல்லைங்களா, இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஜான்சனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு போப், அவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. யாரு? ஜான்சன், கோல்ட் ஸ்மித், ஆலிவர் கோல்ட் ஸ்மித், இவங்க என்ன பண்றாங்க, ஸ்லாவிஷ்லி ஃபாலோ அகஸ்டன் ஏஜ். தட் மீன்ஸ் போப், அகஸ்டன் பேஜ் ட்ரெடிஷன் அண்ட் எமுலேட் போப். போப்பை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம், போப்பை அல்லது போப்பினுடைய ட்ரெடிஷனை உடைக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் கண்டிப்பா இருக்குது. அதனாலதான் அது டிரான்சிஷன். பாருங்க வில்லியம் பிளேக், ராபர்ட் பர்ன், ஹூ ஹெரால்ட் த நியூ ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். ஒரு ரொமான்டிசிசம் அப்படிங்கிற காலகட்டம், மாற்றத்துக்கான காலகட்டத்தை இவங்க எதிர்நோக்கி இருக்கிறார். வில்லியம் பிளேக் ஃபைனான ஒரு பாயிண்ட், கண்டிப்பாக வில்லியம் பிளேக்னுடைய போயம் கண்டிப்பா படிச்சு பாருங்க, நாமளும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. அண்ட் ஹேவிங் நத்திங் இன் காமன் வித் அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. இந்த போப்போ, போப்புன்னு கூட இந்த மக்கள் எல்லாம் எழுதுனது, நியோ கிளாசிக்கல் ரைட்டர் ஸ்விஃப்ட் எழுதுனது, டிஃபோ எழுதுனது, இவங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்றோம்னா நோ, எங்களுக்குன்னு புதிய ஸ்டைல், காமன் பீப்புளுடைய லாங்குவேஜில் தான் நாங்கள் எழுதுவோம், கிளாசிக்கல் ரூல்ஸை நாங்கள் மதிக்க மாட்டோம், எளிமையாக தான் எழுதுவோம், சென்டிமெண்டலாக எழுதுவோம், ரொமான்டிக்காக எழுதுவோம், இயற்கையை நேசித்து எழுதுவோம். இதெல்லாம் இந்த பிளேக் பர்ன்ஸ் ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ரிவைவலில் இவங்க பண்ணாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ட்ரிச்சும் ரொம்ப பெரிய ஆளானாங்க ரைட். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு, ஜான்சன் கோல்டு ஸ்மித் ஒரு குரூப், பிளேக் பர்ன்ஸ் ஒரு குரூப்னு பார்த்தோம். அடுத்தது பிட்வீன் தீஸ் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த ரெண்டு எதிரெதிர் துருவங்களுக்கு இடையில இங்க ஒரு குரூப் சண்டை போடுது பாருங்க. வி ஹவ் பாயிண்ட் லைக் கிரே, வில்லியம் காலின்ஸ், மாற்றத்திற்கான கவிஞர்கள் அவங்க தான், ஓகேங்களா. இப்படி ஒருத்தர் ஒன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், புதுசா இருக்கு. என்னன்னா கிரேவியார்டுன்னு ஒரு குரூப் ஆஃப் போயிட்ஸ் தான், மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் கேள்விப்பட்டோம், யூனிவர்சல் விட்ஸ், யூனிவர்சிட்டி விட்ஸ் பார்த்தோம், இங்க என்ன கிரேவியார்டு போயிட்ஸ், சுடுகாட்டை வச்சு ஒரு கவிதையா, டெத்தை வச்சு ஒரு கவிதையான்னா அப்படி மாதிரி அவனுக்கு யோசிச்சிருக்காங்க சரிங்களா. அவங்க தான் உண்மையான டிரான்சிஷனல் பாயிண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கும், நீயும் வேண்டாம் இவனும் வேண்டாம் அப்படின்ட்டு. சென்ஸ் தட் தே ஷேர் போத் பாருங்க, ரொமான்டிக் அண்ட் கிளாசிக், கிளாசிக்கலாகவும் எழுதுறான், அதில் எதையும் கொண்டு வர்றான், ரொமான்டிக்காகவும் பண்ணுறான். ஸோ அதனால இந்த காலகட்டத்தை டிரான்சிஷன் ஏஜ், கிளாசிக்கலும் ரொமான்டிசிசமும் ரெண்டு மெர்ஜாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறான். லிபரலிசம் அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார் ஏஜ் ஆஃப் ஜான்சன். இது வந்து லிட்ரேச்சருக்குள்ளேயும் பிரதிபலிச்சது, அதனால தான் நம்ம இப்போ பார்க்கணும். சோசியல்ல இது ரொம்ப முக்கியம், லிட்ரேச்சருக்குள்ள இது பிரதிபலிக்குது. லிபரலிசம்னா என்ன, தாராளமயமாக்குதல் அப்படின்னு வச்சுக்கோ, லிபரலா விட்டுறது. சப்போர்ட் இது என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எல்லாரும் தயங்காம பேசணும், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், கருத்துரிமை
சுதந்திரம் இருக்கு, பத்திரிகை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், விரும்புறவன் விரும்பின ரிலீஜியன்ல இருந்துட்டு போ. ரிலீஜியனா என்ன பண்ண முடியாது, நாம ஹிந்துக்கோ புத்திசத்துக்கோ போக முடியாது. யூ கேன் செலக்ட் கிறிஸ்டியானிட்டியில உங்களுக்கு பிடிச்ச ரிலீஜியன்ல இருந்துக்கலாம். ஃப்ரீ மார்க்கெட், சிவில் ரைட், டெமோக்ராட்டிக் சொசைட்டி, செகுலர் கவர்ன்மெண்ட், இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், உலகளாவிய நட்பு, இப்படி எல்லாம் சொன்னானுங்க. ஆனா இந்த டைம்ல தான் என்ன பண்ணானுங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில இருந்து இந்தியாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தானுங்க. 1857 வரைக்கும் இந்தியா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கையில தான் இருந்ததே தவிர இங்கிலாந்து கவர்மெண்ட் கையில போகவே இல்லை. 58ல விக்டோரியா மகாராணி தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்திய அரசா இந்திய நாட்டை வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் கையில மாத்திக்கிட்டது வந்து விக்டோரியா. நமக்கு வந்து கிரேட் ரிவோல்ட்னு ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் மாத்திப்பாங்க. இட் ரிஜெக்ட்ஸ் லிபரலிசம், ரிஜெக்ட் த நோஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி பிரிவிலேஜ். ஹெரிடிட்டரினா பரம்பரை பரம்பரையா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா மன்னர்கள், அதை இது உடைக்குது. அப்போ ஏற்கனவே இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம பேசியிருக்கோம், விக்ஸ் ஸ்டோரிஸ், WHIGS, விக் ஸ்டோரிஸ் அப்படின்னு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹெரிட்டரியை வெறுத்தாங்க, பார்லிமெண்ட்டை நாடி போனாங்க? ட்ரை டு ஆன்சர் இட் இன் த கமெண்ட். ஓகேங்களா, இட் ரிஜெக்ட்ஸ் த நோஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி பிரிவிலேஜ், ஸ்டேட் ரிலீஜியன், அப்சல்யூட் மொனார்கி அண்ட் டிவைன் ரைட்ஸ் ஆஃப் தி கிங். மன்னன் தான், அதாவது இதை வந்து நம்ம இதுல தெய்வீக கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி படிக்கும்போது தெய்வீக கோட்பாடுன்னு நம்ம படிப்போம், அதான் டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங். அதாவது மன்னன் தான் கடவுள் மக்களுக்கு, அவன் சொல்றது தான் சட்டம், அவன் சொல்றது தான் சாசனம். அதெல்லாம் இந்த லிபரலிசம் வெறுத்துது, அதை மாத்தணும்னு சொல்லிச்சு. அனதர் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் டியூரிங் ஏஜ் ஆஃப் ஜான்சன் பாருங்க, 1775 to 1783 நடந்த முக்கியமான ஒரு விஷயம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த இடத்துக்கு போய் ஒரு பாதிப்பையும் உண்டாக்குச்சு. பார்ப்போம், இங்கிலாந்து கூட தொடர்புடைய ஒரு ஈவெண்ட் பாருங்க, அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் அல்லது அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதுக்குள்ள போக முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் அளித்தார்கள் 1947. வார்த்தையை மீண்டும் புரிஞ்சுக்கங்க, இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் அளித்தார்கள் 1947. அமெரிக்கா 1783க்குள்ள அடி சுதந்திரமாக அறிவித்து கொண்டார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க, நமக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றோம், இங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு மீண்டும். ஸோ இங்க யாரும் சுதந்திரத்தை கொடுக்கல, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரும் வெளியே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் அப்படின்னா என்னது, த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் கிங்டம் ஆஃப் பிரிட்டன் அண்ட் 13 ஆஃப் இட் நார்த் அமெரிக்கன் காலனிஸ், இதுதான் நார்த் அமெரிக்கா. சரிங்களா, இந்த ஒரு பவுண்டரி லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பவுண்டரி லைன் இருக்குதா, இது என்ன சொல்றாங்க பாருங்க, இதை ரீட் பண்ணி பாருங்க, ராயல் ப்ரொக்ளமேஷன் லைன் ஆஃப் 1763. 1763 ஒரு லைன் போடப்படுது, அதாவது இந்த அதாவது லைன்னா மேப்ல போடுறாங்க, இவங்க கொஞ்சம் காலனிகளை கைப்பற்றி வச்சிருக்காங்க, இங்கிலாந்துக்காரங்க கொஞ்சம் காலனிகளை கைப்பற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து வெறும் வெறும் பூர்வக்குடிகள் மட்டும் இருந்த இடம், இன்ஹாபிட்டன்ஸ் மட்டும் இருந்த இடம், ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் இருந்த இடம் இது. அதை வந்து கொலம்பஸ் பார்க்குறாரு, கொலம்பஸ் பார்த்த அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரன் உள்ள வரான், தங்கம் வைரம் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு ஒரு இடமாக அமெரிக்கா இருந்தது. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு எங்க கொண்டு போறாங்க, இங்கிலாந்துக்கு கொண்டு போறாங்க. இங்க நிறைய செட்டிலர்ஸ் வர்றாங்க, யூரோப்பியன்ஸ் செட்டில் ஆகுறாங்க, ஈவன் இங்கிலாந்துக்காரங்களும் இங்க செட்டில் ஆகுறாங்க. இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க இந்த நாடை சுதந்திர நாடாக அறிவிச்சுக்கிட்டாங்க. யார் கூடயே சண்டை போட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட்டு இந்த நாடை சுதந்திர நாடாக அறிவிக்கிறாங்க. அப்ப நடந்த வார் தான் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் பாருங்க, 1775 to 1783. நமக்கு 1947 தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, இங்க 83 என்ன பண்ணாங்க, அவங்க சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்க பாருங்க. அமெரிக்கன் காலனிஸ் ஹூ டிக்ளேர்ட் தெம்செல்ஸ் இண்டிபெண்டன்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதுலதான் நியூயார்க் எல்லாம் இருக்கும் சரியா, இப்ப நம்ம ரொம்ப குட்டி உண்டா இருக்கிறதுனால பார்க்க முடியல, இதுக்குள்ளதான் என்ன இருக்கு, நியூயார்க்ல இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ரைட்,
ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இவங்களுடைய காலனிஸ், பிரிட்டனுடைய காலனி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது செட்டலர்ஸினுடைய இடங்கள். இதை வந்து இதை மீறி இவங்க இதை கைப்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போட்ட லைன் தான் இது. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டாங்க, அழிச்சு விட்டு சுதந்திர நாடாக அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க அமெரிக்கா. கரெக்ட். ஐ ஹோப் இதில் ஸ்லைட் முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல, ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய 1850-98க்கு இடைப்பட்ட காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துருப்போம். வர்ற கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் கண்டபிரதி அவங்கள பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ.